அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் கொண்டு வரப்போகிற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிக அளவில் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது வந்து சரிகமபா சீசன் 4 சுற்று. இந்த சரிகமபா சீசன் 4 சுற்று எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போது முதல் உலக தமிழ் ரசிகர்களிடையே வந்து அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவாக வந்து இன்னைக்கு இந்த சரிகமபா சீசன் 4 சுற்று வந்து மாறியிருக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னர் வந்து ஒளிபரப்பு செய்யப்பட்ட சரிகமபா போட்டிகளை விட இந்த முறை வந்து உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கே சேர்ந்து வாழ்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திறமையானவர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாக வந்து இந்த சரிகமபா சீசன் 4 சுற்று வந்து பார்க்கப்பட்டது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் வந்து, அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாளர் வந்து இதற்கு முன்னர் வந்து சரிகமபா சீசன் 3 சுற்றுல வந்து கலந்து கொண்டு அடுத்தடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இன்னும் ஒரு சுற்றுக்கு தெரிவாக முடியாமல் எலிமினேட் ஆகியிருந்தார். அது யாரும் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுதான் வந்து இலங்கையினுடைய மலையகத்தை சேர்ந்த அஷானி. அதே போன்று தான் அதற்கு மாற்றீடாக வந்து இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கெல்மிஷா வந்து இந்த சரிகமபா போட்டியில் முதலாவது இடத்தை பிடித்து இலங்கையினுடைய தமிழர்களுக்கு வந்து பெருமை சேர்த்திருந்தார். இதற்கு அடுத்த கட்டமாக இப்போ ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்கப்பட்டது வந்து சரிகமபா சீசன் 4 சுற்று. இந்த 4 சுற்றுல வந்து இலங்கையினுடைய இன்னும் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய பதுளை மாவட்டத்தினுடைய பூனாகலை பகுதியை சேர்ந்த சகோதரன் இந்திரஜித் வந்து பல்வேறு தடைகளை தாண்டி தன்னுடைய அயராத உழைப்பின் மூலமாக வந்து சரிகமபா சீசன் 4 சுற்றுல கலந்து கொண்டு நம்மளுடைய எல்லோருடைய கவனத்தையும் பிடித்திருந்தார்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் இந்த சரிகமபா சீசன் 4 சுற்றுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரஜித் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தன் வந்து ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தீவிர ரசிகர் என்றும் அவருடைய பாடல்களை தான் அடுத்தடுத்த சுற்றுக்களில் பாட போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு ஏற்றாற்போல் தான் அவர் வந்து அவர் பாடிய அத்தனை பாடல்களுமே வந்து ஒரு சில பாடல்களை தவிர்த்து பல பாடல்கள் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல்களை சார்ந்ததாகத்தான் இருந்துச்சு. அந்த வகையில தான் இப்போ நேற்றைய தினம் ஒளிபரப்பு செய்யப்பட்ட அல்லது இன்றைய தினம் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்ற ஒரு சரிகமபா சீசன் 4 சுற்றுல இலங்கையினுடைய தமிழ் ரசிகர்கள், உலகத்தினுடைய தமிழ் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவாலாக ஒரு விடயமாக இப்போ வெளிவந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 4 சுற்று வந்து விட்டு இந்திரஜித் வந்து இப்போ எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து இப்போ பார்க்க வெளிவந்திருக்குது. இந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. ஒரு சில நேரத்தில் இன்றைய தினம் இரவு ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்ற சரிகமபா சீசன் 4 சுற்றுல இந்த செய்தி வந்து உங்கள் எல்லாத்துக்குமே உத்தியோகபூர்வமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அப்படிலாம் ஒன்று நடந்துடக்கூடாதுன்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்க மட்டும் இல்லாம சரிகமபா சீசன் 4 சுற்றுத விட்ட இந்திரஜித் வந்து இப்போ எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிற தகவல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான சைட்ல இருந்து கிடைச்சிருக்கிறாங்க. எனவே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சரிகமபா சீசன் 4 சுற்றினுடைய ஒரு நட்சத்திர போட்டியாளராக உலக தமிழ் ரசிகர்களிடையே தன் அடையாளப்படுத்தி கொண்ட இந்திரஜித் வந்து இப்போ எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. எனவே இந்த தகவல் இது சம்பந்தமான இன்னும் பல விடயங்களை வந்து இதற்கு அடுத்தடுத்து வரப்போற காணொலிகளில் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன். முடியுமான அளவு இந்திரஜித் இலங்கைக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நேரடியாக அவர் சென்று அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் இருக்க இடம் தொடர்பான காணொலிகளை முதல் முறையாக நான் பதிவு செஞ்சது மாதிரியே அவர் இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு அவர் தொடர்பான பல தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எனவே என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண். நன்றி, வணக்கம்.